ஹே காய்ஸ், ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பிளாக் விடோவோட ரீஃப்ளெக்ஸஸ்லாம் சூப்பராக இருக்குது. அவங்க பிளரையே டிஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களால் டிசியில் இருக்க ஃப்ளாஷையும் டிஃபிட் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய டிசி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சான்ஸே இல்லை, ஃப்ளாஷ்லாம் வேறு லெவல் கேரக்டர், அவரெல்லாம் டிஃபிட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டிசியில் யார் தான்ப்பா மொக்கையாக இருக்காங்க, எல்லாருமே பவர்ஃபுல்லாக தானே காட்டுறீங்க, பேட்மேன் சூப்பர்மேனையே டிஃபிட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் இவங்க நம்புவாங்களாம். ஆனால் பிளாக் விடோ தன்னோட சூப்பர் ஹியூமன் ரீஃப்ளெக்ஸஸை யூஸ் பண்ணி ஃப்ளாஷை நாக் அவுட் பண்ணுவாங்க, டிஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்களாம். இது எந்த ஒரு நியாயம்? நியூட்ரலாக பேசுகிற பசங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆனால் ஒரு சில டிசி ஃபேன்ஸ் இருக்காங்க, குறிப்பிட்ட ஒரு சில டிசி ஃபேன்ஸ் இந்த மாதிரி எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதனால தான் மார்வல் ஃபேன்ஸ்லாம் உங்களை கமெண்ட் செக்ஷனில் கலாய்க்கிறது. பிளாக் விடோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேரக்டர் கிடையாது, அவங்க ஒரு மாஸ்டர் அசாசின். அவங்கக்கிட்ட இந்த ரிஃப்ளெக்ஸஸ் வேற லெவலில் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்க ஒரு ஸ்பீட்ஸரியை தடுத்து நிறுத்திருக்காங்க. ரெட் ரூம் ட்ரைனிங்னா சும்மாவா? அந்த அளவுக்கு கிழிகிணி கீழ்ச்சி தான் வெளியானுப்புவாங்க. எனக்கும் தெரியும் ஃப்ளாஷ் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் தான், அவரை ஸ்பீடில் அடிச்சிக்கவே முடியாது. பட் இந்த இடத்துல பிளாக் விடோ பிளான் பண்ணி ஏதோ ஒரு ஐடியாவோட தான் இந்த பிளரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. சேம் ஐடியாவை ஃப்ளாஷ் கிட்ட அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. இதில் ஒரு சிலவங்க ஃப்ளாஷ் ரொம்ப பவர்ஃபுல், பிளரோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணி கூட ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணாங்க. அவங்களாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவங்க சொல்கிறதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்குது, பிகாஸ் நம்ம ஃப்ளாஷ் கிட்ட ஸ்பீட் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் விடோவும் மட்டும் தட்டி ஃப்ளாஷ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற அந்த கமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதெல்லாம் தாண்டி ஒரு பூமர் நிறைய வாய்ப்பு இருக்கு. ரைட்டர் நினைச்சா எதை வேணா பண்ணுவான், அவன் நினைச்சா எதை வேணா பண்ணிட்டு இது தாங்க இப்படி தாங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்போது, அந்த டைமில் என்ன பண்ணுவோம், ஏ சூப்பர் சூப்பர் பேட்மேன் டிஃபிட் பண்ணிட்டாரு, பிளாக் விடோவே டிஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிக்கிட்டு இருப்போம். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சா நம்புவோம், சின்ன ஸ்க்ரீனில் காமிச்சா நம்ப மாட்டோம். இதுதான் நம்ம பசங்களோட மைண்ட் செட்.